வணக்கம் மக்களே இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு டுவெல் டக்கர் நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய பேருக்கு தெரியாத ஏகப்பட்ட டூரிசம் ஸ்பாட் இருக்கு அதுல தான் ஏலகிரி மலை அதை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தகரான தகவல்கள் உங்களுக்காக திருப்பத்தூர் மாவட்டத்துல திருப்பத்தூர் வாணியம்பாடி ரோட்ல இந்த மலை அமைஞ்சிருக்கு பாக்குறதுக்கு அமைதியா சின்னதா இருக்கும் ஆனா அதுக்குள்ள நிறைய ரிசோர்சஸ ஒழிச்சு வச்சிருக்கு பாக்குறதுக்கு அமைதியா என்ன மாதிரி இருக்கவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும் ஏலகிரி மலை கடல் மட்டத்துலேருந்து ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு நாலு மலைகளுக்கு நடுவுல அழகான ஹில் ஸ்டேஷனா இந்த ஏலகிரி மலை அமைஞ்சிருக்கு இதோட மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது சதுர கிலோமீட்டர் அடிப்பகுதி சர்க்கிளாவும் சைடு பகுதி செங்குத்தான பாறைகள் கொண்ட பாக்கறதுக்கு பீடபூமி மாதிரி இருக்கிற இந்த மலை ரொம்ப அழகா இருக்கும் இதில் ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா இந்த மலையோட தெற்கு வடக்கு பகுதியில் எப்பயுமே செழிப்பா இருக்கிற அதாவது வாடாம இருக்கிற மரங்கள் நிறையவே இருக்கு வாடாத மரங்களா நம்ம ஆளுங்க விட்டிருக்க மாட்டாங்களே ஏலகிரி மலையை சுத்தி பாக்குறத விட அந்த மலைக்கு ஏறுற அந்த டிராவல் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மொத்தமா முப்பது நிமிஷம் ஆகும் ஒரு வெஹிக்கிளை எடுத்துட்டு நம்ம கிளம்பணும்னா இந்த மலை பகுதியில மொத்தம் பதினாலு ஹேர்பின் பென்ஸ் இருக்கும் டேஞ்சரான ஹேர்பின் பென்ஸ் எதுவுமே கிடையாது ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஒரு பைக் எடுத்துட்டு அப்படியே காலையில கிளம்பணும்னா சூப்பரா இருக்கும் ஏலகிரி மலைப்பாதையில இருக்கிற கொண்டை ஊசிகளுக்கு அழகான தமிழ் பெயரை வச்சிருக்காங்க பாரதியார் திருவள்ளுவர் இளங்கோ கம்பர் கபிலர் ஔவையார் பாரி காரி ஓரி ஆய் அதியமான் நல்லி பேகன் தீரன் சின்னமலை இந்த பேரை தான் வச்சிருக்காங்க இதுல துரைராஜ் பேரே இல்லையே இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அதான் பிடிச்சேன் செவன்டீன் செஞ்சுரியில திப்பு சுத்தம் கலக்கிட்டு இருந்தாரு அவரோட படை வீரர்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த ஏலகிரி மலைய சூஸ் பண்ணியிருக்காங்க அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்களும் அங்கே குடியேற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வரலாற்று குறிப்புகள் சொல்லுது இருநூறு வருஷங்களா பலதரப்பட்ட மக்கள் அங்க ஷிஃப்ட் ஆகி அங்க விவசாயம் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை பண்ண பார்த்துருக்காங்க ஆனா வாழ்வாதாரம் அங்கே சரியா இல்லாததுனால பக்கத்தில் இருக்கிற பல நகரங்களுக்கு மக்கள் எல்லாம் ஷிப்ட் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் பூர்வக்குடி மக்கள்கள் தான் அங்க வாழ்றாங்க அவங்கள அப்படியே விட்டுட்டா அவங்க நிம்மதியா இருப்பாங்க ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ஏலகிரி மலை பெரிய கிப்டுங்க இங்க நிறைய ட்ரெக்கிங் பிளேசஸ் இருக்கு ஆனா டேஞ்சர் இல்லாம சேஃப்டியா சின்ன சின்னதா ட்ரெக்கிங் இருக்கிறதுனால யார் வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம் ட்ரெக்கிங்கா வேர்க்குமே இந்த ஏரியாவை டூரிஸ்ட் ஸ்பாட்டா ஆக்கணும்னு முடிவு பண்ணோன்னே அங்கே ஒரு ஆர்ட்டிஃபிஷியலான ஏரியை கிரியேட் பண்ணாங்க ஐம்பத்தஞ்சாயிரம் சதுர அடி பரப்பில் இந்த ஏரியை உருவாக்கினாங்க இந்த ஏரிக்கு நடுவில் ஆர்டிஃபிஷியலாக ஃபால்ஸும் வச்சாங்க அதுக்கப்புறம் ஏரியை சுற்றி பார்த்தீங்கன்னா கார்டனும் அமைச்சிருக்காங்க இந்த ஏரியில படகு சவாரியும் பண்ணலாம் அப்படின்னு அழகா பாடிக்கிட்டே போட்டிங் போகலாம் ஹில் ஸ்டேஷன் போகணும் ஆனால் எனக்கு குளிர் ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏலகிரி பெஸ்ட்டு சாய்ஸ் ஏன்னா இங்கே அதிகபட்சம் முப்பது டிகிரி செல்சியஸ் குறைஞ்சபட்சம் பத்து டிகிரி செல்சியஸ் அதனால அதிகமாக வெயிலும் இருக்காது அதிகமாக குளிரும் இருக்காது ஆனால் நடுகிற குளிரில் அப்படி தண்ணியில் விளையாண்டாதான சூப்பராக இருக்கும் ஐ மீன் ஸ்விம்மிங் பூலில் சொன்னேன் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இங்கே சைட் சீயிங் நிறையா இல்லாததுனால இங்கே அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க பேராகிளைடிங் ட்ரைனிங் உட்பட பல விளையாட்டுகளை இங்கே ஜாலியாக விளையாடலாம் கூடிய சீக்கிரம் ஒரு ஷார்ட் ட்ரிப் போட்டுறேன் முன்னாடியெல்லாம் ஏலகிரிக்கு ட்ரிப்பு போனா அங்க தங்கறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனா இப்போ அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்லாம் நிறைய வந்ததுனால அங்கே நிறைய ரெசார்ட்ஸ் அப்புறம் ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துருச்சு அதனால குறைஞ்ச பட்ஜெட்ல வீக்கெண்ட்ல ஜாலியா என்ஜாய் பண்ணும் அப்படின்னா லெட்ஸ் கோ டு ஏலகிரி ஓகே மக்களே மீண்டும் சந்திப்போம் ஆச்சரியங்களின் அணிவகுப்பு சீலன்